சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. ஊரடங்கு எனினும் உண்மை உங்களை வந்தடையும். வீட்டில் இருந்தே நக்கீரன் இதழை இலவசமாக படிக்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத வைரஸால உலகம் முழுவதும் முடக்கப்பட்டிருக்கு. வீட்டில் தனிச்சிருக்கிறது மூலயமா தான் சமூக பரவலை தடுக்கலாம் அப்படின்னு மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு முக்கிய நடவடிக்கையாக தான் ஊரடங்கு உத்தரவு. அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கோம், நீங்களும் எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். இந்த நேரங்களில் வீட்டில் இருக்கவங்களோட பல கதைகள் பேசியிருப்போம். வீட்டில் இருக்கிறவங்கள தாண்டி வெளியே இருக்கிறவங்களோடையும் நம்ம கதைகள் பேசலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இப்போ இதை பேச வந்திருக்கேன். நினைத்தேன் வந்தாய் 1998 ஏப்ரல் 10, அதாவது இன்னையிலிருந்து கரெக்டா 22 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நினைத்தேன் வந்தாய் விஜய், தேவயானி, ரம்பா அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளர் நடிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் விஜய் அவர்களோட கரியர்ல மிக முக்கியமான படம்னு சொல்லலாம். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் ரசிகர்கள் நிறைய பேர் வந்ததுக்கு முக்கியமான படம் நினைத்தேன் வந்தாய் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு முன்னாடி கார்த்திக் அவர்கள் தான் கேட்டிருந்தாங்க. சில சம்பள பிரச்சனைகளால கார்த்திக் அவர்களால் அந்த படத்தை பண்ண முடியல அப்படின்னு அந்த படத்தோட டைரக்டர் செல்வபாரதி அவர்களே சொல்லியிருந்தாங்க. கார்த்திக் அவர்கள் பண்ண வேண்டிய படத்தை விஜய் எப்படி பண்ணாரு, எந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு கதை சொல்லப்பட்டது அப்படிங்கிற கதைகளை தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இது கதை போமா வித் மீ லெனின். சொன்ன மாதிரியே கார்த்திக் அவர்கள் நடிக்க வேண்டிய படம் சம்பள பிரச்சனையால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் செல்வபாரதி அவர்கள் இந்த படம் வேணவே வேணாம், நம்ம திரும்ப டயலாக் ரைட்டிங்கே பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருந்த நேரத்தில் யதார்த்தமாக எஸ்ஏசி அவர்கள், அதாவது விஜய் அவர்களோட தந்தையான எஸ்ஏசி அவர்களோட வீட்டை கிராஸ் பண்ணி போனார். சும்மா விஜய் அவர்களை கேட்டு பார்க்கலாம், ஒத்துக்கிட்டா படம் பண்ணலாம் இல்லைனா வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எஸ்ஏசியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எஸ்ஏசி அவர்களும் என்ன படம்னு கேட்கும்போது வெள்ளிச்சந்தடிங்கிற தெலுங்கு படத்தை தமிழில் ரீமேக் பண்ண போகிறதாகவும் அதில் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னார் செல்வபாரதி. உடனடியாக எஸ்ஏசி, விஜய் மற்றும் அவரோட அம்மா அவங்க மூணு பேருக்கு மட்டும் தனியா அந்த படம் போட்டு காமிக்கப்பட்டது. படம் பார்த்த உடனே எஸ்ஏசி அவர்கள் இந்த படம் கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு செல்வபாதிக்க சொன்னாரு. இப்படித்தான் நினைத்தேன் வந்தாய்க்குள்ள விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் எல்லாரையும் வாங்கண்ணா போங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்படி எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிட்டது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு தெரியுமா? ஒரு நாள் செல்வபாரதி அவர்கள் விஜய் வீட்டுக்கு போட்டோ ஷூட் எடுக்கலாம்னு போன போது தம்பி போமா அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் விஜய் அவர்களை எல்லா டைரக்டரும் சார் சார்னு சொல்லி கூப்பிட்டதும் இவர் முதன் முறையா தம்பின்னு கூப்பிட்ட உடனே நான் கோவமான
நம்மளால பார்க்க முடியல. இந்த விஷயம் ரம்பா அவர்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ப்ரீவியஸ் ஷோ போடும் போதுதான் ரம்பா அவர்கள் இந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர கோபமா எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு செல்வபாரதி சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல ரம்பா அவர்களுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி சிம்ரன் அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. சிம்ரனுக்கு டேட் இல்லாதனால ரம்பா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சாங்க அப்படிங்கிற நியூஸும் நமக்கு கிடைச்சது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள், சில கசப்பான விஷயங்கள் சேர்ந்துதான் நினைத்தேன் வந்தாயோட ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. அந்த படம் April 10, 1998 ரிலீஸ் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிடுச்சு. விஜய் அவர்களோட கெரியர்ல 90s வந்த படங்கள் ரொம்ப முக்கியமானது. அதுலயும் குறிப்பா வசீகரா, நினைத்தேன் வந்தாய், காதலுக்கு மரியாதை இந்த மாதிரி படங்கள் தான் விஜய் அவர்களோட ரசிகர் மன்றத்தில் ஒரு விதை போட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு, தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஊரடங்கு எனினும் உண்மையும் கொலை வந்தடையும். அதிவேகத்தில் பரவும் கொரோனாவை தடுக்க உயிரை பணியமைக்கும் டாக்டர்கள், அக்கறை காட்டாத அரசுகள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோட்டையில் உருவான கோஷ்டி. சுவாரஸ்யமான ராங்கால் தகவல். பெண் சாமியாருக்கு ஒரு நீதி, ஆண் சாமியாருக்கு ஒரு நீதி. கொரோனாவிலும் கோல்மால். கள்ள போதையில் தள்ளாடும் தமிழகம். லாக்டவுன் சூழலில் தென் மாவட்ட நிலவரம். இப்போது ஊரடங்கு, அடுத்து மோடியின் திட்டம் குறித்த விரிவான அலசல். உரிமையை பறிக்கும் மத்திய அரசு, சந்தடி சாக்கில் சர்வாதிகாரமா? இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் .in இலவசமாக படித்திருங்கள்.